வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தர இருக்கு. ஐபிஎல் 2022 ஆண்டுக்காக மெகா ஏலம் நடைபெற உள்ளது. இதனால் ஒவ்வொரு அணியும் தாங்கள் வைக்க போகும் வீரர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. மிகவும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணி முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் கேப்டன் MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, மோயின் அலி, ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். சிஎஸ்கே அணியின் முதன்மை தேர்வாக கேப்டன் MS தோனி தான் இருப்பார் என உரிமையாளர் ஆசி விஸ்வநாதன் ஏற்கனவே அறிவித்துவிட்டார். இதனால் அவருக்கு 16 கோடி ஊதியமாக இருக்கும் என நிர்ணயிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று சிஎஸ்கே அணி வெளியிட்ட அறிவிப்பில் தொடக்கமே டிஸ்ட் காத்திருந்தது. அதாவது தோனிக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா முதன்மை வீரராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு 16 கோடி ரூபாய் ஊதியம் கொடுக்கப்பட்டிருந்தது. தோனி இரண்டாவது வீரராக தேர்வு செய்யப்பட்டு 12 கோடி மட்டுமே ஊதியம் கொடுக்கப்பட்டிருந்தது. தோனி சம்பளம் குறைக்கப்பட்டதற்கு பின்னால் என்ன காரணம் உள்ளது என அனைவரும் கேட்டு வருகின்றனர். தோனிக்கு வயதாகிவிட்டதால் அடுத்த ஆண்டு நிச்சயம் ஓய்வை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற போல சென்னைகளால் கடைசி போட்டி இருக்கும் என தெரிவித்துவிட்டார். இதனால் அவருக்கு பின்னர் ஜடேஜா தான் அணியை வழிநடத்த அதிக வாய்ப்பு இருப்பதால் அவரை 16 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இது மட்டுமில்லாமல் தோனியை தன்னை தக்க வைக்க வேண்டாம் என்றுதான் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். அதாவது சிஎஸ்கே அணி ஆலோசனை கூட்டத்தில் தோனி 16 கோடி செலவு செய்து தக்க வைக்காதீர்கள், அணியின் நலனை கருத்தில் கொண்டு தன்னை ஏலத்தில் விடுமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் இதற்கு உடன்படாத சென்னை அணி சம்பளத்தை குறைத்து மீண்டும் அணிக்குள் கொண்டு வந்துள்ளது. இதனால் தோனியின் நல்ல மனதை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.